ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து எப்போது வழங்கப்படும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 2019 ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமைதியான சூழல் திரும்பியதும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் லடாக் மட்டும் யூனியன் பிரதேசமாக இருக்கும் என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட் மாநில அந்தஸ்து எப்போது வழங்கப்படும் என்ற கால நிர்ணயத்தை வகுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினாா்.